ஒரு ரூபாய் இருந்தால் நீங்களும் விமானத்தில் பயணிக்கலாம். மீண்டும் வருகிறது ஆர்டெக்கான். பல வருட இடைவெளிகளுக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளது ஆர்டெக்கான் நிறுவனம். இதை கொண்டாடும் விதமாக டெக்கான் விமானத்தில் பயணிக்க குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணம் ஒரு ரூபாய் முதல் ஆரம்பிக்கும் என அறிவித்துள்ளது. ஏழை எளியவர்களையும் கூட விமானத்தில் பயணம் செய்ய வைத்தவர் கேப்டன் கோபிநாத். ஆர்டெக்கான் என்ற விமான சேவையை வழங்கி வந்தவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட தனது நிறுவனத்தையும் விமானங்களையும் விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் நிறுவனத்திற்கு விற்றார். இது 2008 நடந்தது. கோபிநாத்தின் விமானங்களை வாங்கிய மல்லையா அதற்கு கிங்ஃபிஷர் ரெட் என்ற பெயரை மாற்றியதுடன் டிக்கெட் விலைகளையும் தாறுமாறாக ஏற்றினார். விலையேற்றத்தால் ஏழைகளுக்கு விமான பயணம் என்பது மீண்டும் எட்டாக்கணி ஆகியது. பின்னாளில் சரியான நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தால் கிங்ஃபிஷர் ரெட் நிறுவனத்தை ஊற்றி மூடினார் மல்லையா. மல்லையாவுடன் கோபிநாத் செய்து கொண்ட புதிய பயணிகள் விமானத்தை இயக்க மாட்டேன் என்ற ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதியுடன், அதாவது டிசம்பர் மாத இறுதியுடன் முடிவிற்கு வருகிறது. கோபிநாத் மீண்டும் பயணிகள் விமான சேவையை துவக்க உள்ளார். இவரது நிறுவனத்திற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டெக்கான் விமானங்களை இந்தியாவிற்குள் பெங்களூரு, மதுரை, கோவை, மும்பை, டெல்லி, கவுஹாத்தி, கோவா, கொல்கத்தா, ஷில்லாங் என 20 பல்வேறு இடங்களுக்கு பறக்க உள்ளது. முதல் ஆர்டெக்கான் விமானம் டிசம்பர் 22 அன்று மும்பையிலிருந்து நாசிக் நோக்கி பறக்க தயாராக உள்ளது. சிம்பிஃபை என டேக்லைன் வரியுடன் மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகிறது டெக்கான். இந்த விமான நிறுவனத்தின் லோகோவை பிரபல கார்ட்டூனிஸ்டான ஆர்கே லக்ஷ்மண் வடிவமைத்துள்ளார். கோபிநாத்தின் முன்னாள் பணியாளர்கள் புத்துணர்ச்சியுடன் வந்து பணிக்கு சேர்ந்துள்ளனர். முந்தி வரும் விமான பயணிகளுக்கு விமானத்தில் பயணம் செய்வதற்கான டிக்கெட்டின் விலை வெறும் 1 ரூபாயாக இருக்கும் என ஆர்டெக்கான் அறிவித்துள்ளது. சாதாரண டிக்கெட்டின் விலை குறைந்தபட்சம் 1400 இருந்து தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற விறுவிறுப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள தகவல் பெட்டகம் சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.